ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஜ் டாக்கிஸ். நம்ம ஏஜ் டாக்கிஸில் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக January 31st வந்து ஒரு எக்ஸாம் ஃபினிஷ் ஆச்சு இல்லையா, ஆவின் ரிலேட்டடாக. ஸோ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிட்டடில் தான் வந்து அந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் கூட நம்ம வந்து பார்த்தோம் ரீசெண்டாக ஒரு வீடியோவில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, மார்க்ஸ் கோட் அவுட் ஆஃப் 85, ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருக்கிறது டவுட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஏஏ அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ என்னோட பாயிண்டில் இது பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னா, அவங்க வந்து எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பருக்கு உரித்தான அந்த கேண்டிடேட் வந்து எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதனால தான் ஆப்சன்ஸ்ன்றது தான் அப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏஏன்னு. ஸோ ரெட் மார்க்கில் வேறு இருக்குது. ஸோ மேபி ஆப்சன்ஸ் அப்படின்றத அந்த எக்ஸாம் எழுதலை, அவங்க ஆப்சன்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது குறிக்கிறது தான் இந்த ஏஏன்றதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லை, இது தப்பு, நான் சொல்கிற தப்பு அப்படின்னா, நீங்கள் ஏதாவது மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இது நிறைய பேருக்கு டவுட்டாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெண்டு பேரோட நேம் ஐடியில் தான் வந்து அந்த ஆப்சன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இருக்காது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எஸ்எஃப்ஏக்கானது. அதே வந்து மேனேஜர் ஃபினான்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்தது இல்லையா, 31st எக்ஸாம் எழுதினாங்கல்ல திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. ஸோ அந்த அவங்களோட ரிசல்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஏபி ஏபின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஏபி, அது மாதிரி இங்கேயும் ஏபி. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த பர்சன் வந்து எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டாங்க, ஆப்சென்ட் ஆகிட்டாங்கன்றதை குறிக்கிதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏபின்றது அதை குறிக்கும். ஸோ ஏஏன்றதும் மே மேக்ஸிமம் வந்துட்டு ஆப்சன்ஸ்ன்றது தான் அப்படி ரெட் மார்க் பண்ணியிருக்காங்க, ரிமார்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரீசனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ரீசன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தோம், ப்ளஸ் வந்துட்டு மேனேஜர் ஃபைனான்ஸ்க்கு பார்த்தோம். ஸோ இப்போ டெப்யூட்டி மேனேஜர் சிஸ்டம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்தது இல்லையா, அதோட சேர்த்து. ஸோ அதில் பாருங்கள், சேம் சீரியல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், நேம், மார்க்ஸ் கோட் அவுட் ஆஃப் 85, ரிமார்க்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஏஏன்னு குறிப்பிடலை, ஏபின்னு குறிப்பிடலை, ஒன்லி வந்து ஹைஃபன் போட்டிருக்காங்க. ஸோ இந்தந்த பர்சன் வந்து எக்ஸாமுக்கு ஆப்சென்ட் ஆயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து ஏன்னா எந்த ஸ்கோராக இருந்தாலும் அவங்க போட்டிருப்பாங்க, மேபி லோவஸ்ட் ஸ்கோராக இருந்திருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த பர்சன் வந்து எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை தான் வந்து இவங்க ஹைஃபன் போட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஏன்னு குறிப்பிடல, ஏபின்னு குறிப்பிடல. ஸோ ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலியாகவே இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைஃபன் போட்டிருக்காங்க. ஸோ இது எது டிஃபர் பண்ணுது அப்படின்றது தெரியலை. ஸோ இது உங்களுக்கு ஏதாவது ரீசன் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆப்சண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோராக இருக்கணும். பார்க்கலாம் ஏதாவது லோவஸ்ட் ஸ்கோர் இருக்கான. மேக்ஸிமம் 20+ உள்ள ஸ்கோர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. மேபி லோவஸ்ட் 7 போட்டிருக்காங்க பாருங்கள், இங்கே 7 கூட இருக்குது. ஸோ மேபி ஆப்சண்ட்டாக இருக்கணும், இந்த ஹைஃபன் போட்டிருக்க பர்சன்ஸ்லாம் ஆப்சண்ட்டாக இருக்கணும். ஏன்னா லோவஸ்ட் ஸ்கோர் கூட இவங்க மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ மேபி இந்த கேண்டிட் வந்து எக்ஸாம் எழுதாமல் ஆப்சண்ட்டாக இருக்கணும், அதனால தான் ஹைஃபன் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது ரீசனாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனா கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, இனி வரப்போகிற ரிசல்ட்ஸ் கூட இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ஷேர் பண்ண பாருங்கள். மறக்காமல் ஏஜ் டாக்கிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.